ஐரோப்பிய செய்திகள். பிரிட்டனில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உணவுப் பொருட்கள் விலையேற்றம். பிரிட்டனில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. பணவீக்கம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 9%, மே மாதத்தில் 9.1% விலைவாசி உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மக்கள் கடும் அவதிப்பட்டனர். அத்துடன் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடுமையான விளைவுகளை சந்தித்து வருகின்றனர். இதனால் ஊதியத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என பணியாளர்கள் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் ரயில்வே பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ரயில் சேவை கணிசமாக குறைந்துவிட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் பேருந்துகளிலும் சைக்கிள்களிலும் அலுவலகங்களுக்கு செல்ல நேரிடுகிறது. இது அவர்களுக்கு கூடுதலாக பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கியில் சவுதி பட்டத்து இளவரசர் சுற்றுப்பயணம். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் துருக்கி தலைநகர் இஸ்தன்புல்லுக்கு நேற்று சென்றார். அரசுமுறை பயணமாக சென்ற அவருக்கு துருக்கி அதிபர் எர்டகன் உற்சாக வரவேற்பு அளித்தார். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்கி இஸ்தன்புல்லில் சவுதி அரேபிய தூதரகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஜமால் கஷோக்கி துருக்கியில் வாழ்ந்தாலும் சவுதி அரசை விமர்சித்து இணையதளத்தில் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி வந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சவுதி அரேபியா ஏஜென்ட்கள்தான் காரணம் என எர்டகன் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டை சவுதி அரேபியா இதுவரை மறுக்கவில்லை. இந்த சூழலில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் துருக்கிக்கு வருகை தந்துள்ளார். கொரோனாவால் கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார மந்த நிலையை எதிர்கொண்டு வரும் துருக்கி தங்கள் நாட்டில் வர்த்தகம் மற்றும் முதலீடு செய்ய சவுதி அரேபியா முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். லிவர்பூல் மாற்றுத்திறனாளிகளை மிருகத்தனமாக தாக்கிய பிரான்ஸ் போலீசார். கால்பந்து ரசிகர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஸ்பெயினின் ரியல் மேட்ரிட் அணிக்கும் பிரிட்டனின் லிவர்பூல் அணிக்கும் இடையே சாம்பியன் லீக் இறுதி சுற்று கால்பந்தாட்ட போட்டி கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் லிவர்பூல் அணியை ரியல் மேட்ரிட் அணி 1-0 என்ற கணக்கில் வென்றது. முன்னதாக போட்டியை காண லிவர்பூல் ரசிகர்கள் விளையாட்டு மைதானத்தில் திரண்டன. சுமார் 1000-கணக்கானோர் அங்கு திரண்டதால் ரசிகர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் நிலைமையை சமாளிக்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் போலீசார் லிவர்பூல் ரசிகர்கள் மீது கண்ணீர் புகை குண்டையும் பெருங்காய பவுடரையும் வீசினர். இதனால் லிவர்பூல் ரசிகர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடின. இந்த சம்பவத்தால் அப்பகுதி கலவர பூமியாக காட்சியளித்தது. மேலும் ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து கொண்டு ஓடியதால் ஒரு சிலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். போலீசாரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த பிரிட்டன் சுகாதாரத்துறை அமைச்சர் நதன் டோரஸ், இதற்காக பிரான்ஸ் போலீசார் மீது சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான உஃபா நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிலையில் பாரிஸில் சாம்பியன் லீக் போட்டியின் போது சில விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறியதற்கு லிவர்பூல் ரசிகர்கள்தான் காரணம் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரால் டார்மனன் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடியாக லிவர்பூல் ரசிகர்கள் மீது பிரான்ஸ் போலீசார் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாகவும் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரான்ஸ் போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் லிவர்பூல் நகர மேயர் ஸ்டீவ் ரோத்ரம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் குறித்து பிரான்ஸ் நாடாளுமன்றம் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதையொட்டி பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அவர் விசாரணைக்காக ஆஜரான போது பேசுகையில், கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் நானும் பங்கேற்றேன். அந்த நாளில் லிவர்பூல் வென்றுவிடும் என்ற கனவுகளுடன் மைதானத்திற்கு நாங்கள் சென்றோம். ஆனால் அந்த கனவு அனைத்தும் கொடும் கனவாக முடிந்துவிட்டது. மைதானத்தில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே போலீசார் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தனர் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக லிவர்பூல் ரசிகர்கள் போலி டிக்கெட்டுகளுடன் மைதானத்திற்கு வந்ததாக பிரான்ஸ் அதிகாரிகள் குற்றஞ்சாட்டின. இதை உறுதிப்படுத்தும் விதமாக பிரான்ஸ் அரசு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
அதில் வெளிநாட்டு ரசிகர்களின் நலன் கருதி போதிய ஏற்பாடுகளை செய்ய தவறியது. உரிய டிக்கெட் இல்லாமலும் போலி டிக்கெட்டுடனும் ஆயிரக்கணக்கான லிவர்பூல் ரசிகர்கள் மைதானத்தில் நுழைந்தது உள்ளிட்ட காரணங்களால் தான் இத்தகைய குளறுபடி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று விசாரணை நடைபெற்றது. அப்போது லிவர்பூல் மாற்றுத்திறனாளி ரசிகர்களை பிரான்ஸ் போலீசார் மிருகத்தனமாக தாக்கியதாகவும், மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை நாற்காலியோடு தூக்கி வீசியதாகவும் மாற்றுத்திறனாளி சங்க செய்தி தொடர்பாளர் டெட்மேட்ரிஸ் வாக்குமூலம் அளித்தார். இதற்காக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இங்கிலாந்தில் ரயில்வே தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சி ஆதரவு. இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் வாழ்வாதார செலவை எதிர்த்தும், பொருளாதார சீர்திருத்தம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தியும் நேற்று முதல் ரயில்வே தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் சனிக்கிழமை வரை இந்த போராட்டம் நீடிக்கும் என்று தெரிகிறது. இதனால் 20% ரயில்கள் மட்டுமே இயங்கும். இதன் காரணமாக குறிப்பிட்ட 3 நாட்களில் இங்கிலாந்து ரயில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். 500 மில்லியன் பவுண்டுகள் வரை இழப்பு ஏற்படலாம் என்றும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் சங்கம், மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் எதிர்க்கட்சியான லேபர் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வேலைநிறுத்தத்தால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வேலைநிறுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு தொழிலாளர்களுக்கு பிரதமர் போரிஸ் ஜான்சன் வேண்டுகோள் விடுத்தார். ஆனாலும் அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டார்மனின் எதிர்ப்பை மீறி லேபர் கட்சி எம்பிக்கள் ரயில்வே தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் லண்டன் விக்டோரியா ரயில் நிலையம் முன்பாக லேபர் கட்சி எம்பிக்கள் தங்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இக்கட்டான தருணத்தில் ரயில்வே தொழிலாளர்களுடன் தோளோடு தோள் நிற்பதாக ஸ்காட்லாந்து லேபர் கட்சி எம்பி கேதோஸ்பான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் ஆலோசகராக இந்திய வம்சாவளி நியமனம். அமெரிக்காவில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி கேத்ரின் தாய், கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை என இந்தியர்கள் உயர் பதவிகளில் கோலோச்சுகின்றனர். அந்த வகையில் இப்போது அமெரிக்க அதிபரின் அறிவியல் ஆலோசகராக இந்திய வம்சாவளியான டாக்டர் ஆர்த்தி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் ஜோ பைடன் அவரது பெயரை பரிந்துரைத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் செனட் சபை ஒப்புதலுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்பை ஏற்பார். இந்த பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் என்ற பெருமையையும், முதல் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்ற கௌரவத்தையும் ஆர்த்தி பிரபாகர் பெறுகிறார். அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டால் அதிபர் ஜோ பைடனின் அமைச்சரவையில் இடம்பெறும் 3வது ஆசிய அமெரிக்கர், ஹவாய் மற்றும் பசிபிக் நாட்டவர் என்ற பெருமையையும் பெறுவார். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பல எண்ணிக்கை 1000 அதிகரிப்பு. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை நடந்து வந்தது. அரசு படைகளுக்கு ஆதரவு அளித்து வந்த அமெரிக்க படைகள் கடந்த ஆண்டு திரும்ப பெறப்பட்டன. இதையடுத்து தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றின. அப்போதிருந்தே ஆப்கானில் சமூக பொருளாதார நிலை வீழ்ச்சியடைய தொடங்கியது. இந்நிலையில் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1500-க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் பல எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சீக்கியர்களின் தலைப்பாகைக்கு கனடா நாடாளுமன்றம் அங்கீகாரம். இந்தியர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் ஒன்றான கனடாவில் தொழில்துறைகளில் மட்டுமல்லாது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாகவும் இந்தியர்கள் இருக்கின்றனர்.
முக்கியமாக பஞ்சாப் சீக்கியர்களின் எண்ணிக்கை கனடாவில் அதிகம். அவர்களின் பாரம்பரியமாக தலைப்பாகை அணியும் பழக்கத்தை முக்கியத்துவப்படுத்த கனடா அரசு ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது. தலைப்பாகை என்பது சீக்கிய சமூகத்தின் மிகுந்த நம்பிக்கையின் மத சின்னம் மட்டுமல்ல, அவர்களின் மரியாதை மற்றும் கண்ணியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. தலைப்பாகைக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது கனடாவில் சீக்கியர்கள் இன்னும் எதிர்கொள்ளும் இன வெறிக்கு எதிரான விழிப்புணர்வை பரப்பும் என்றும் கூறுகின்றனர். தலைப்பாகை நாள் சட்டம் மணிடோபா ஹவுஸில் மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதா ஒருமனதாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இனி ஆண்டுதோறும் ஏப்ரல் 13 அன்று கனடா முழுவதும் தலைப்பாகை தினமாக கொண்டாடப்பட உள்ளது. பிரிட்டனில் 40,000 ரயில்வே ஊழியர்கள் தொடர் போராட்டம். கொரோனா தொற்று பரவல், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, பொருளாதார சரிவு, ரஷ்யா உக்ரைன் போர் என பல்வேறு பிரச்சனைகளால் உலக பொருளாதாரமே இன்று ஆட்டம் கண்டுள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் 30 அல்லது 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் உயர்ந்துள்ளதால் விலைவாசி உயர்வு கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரிட்டனில் ஊதிய பிரச்சினையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாததால் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் 40,000 மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ரயில் சேவை முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. முக்கிய நிலையங்கள் வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகின்றன. லண்டன் மெட்ரோ சுரங்க ரயில் நிலையங்கள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன. இதனால் லட்சக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றன. ரயில்வே ஊழியர்களின் போராட்டத்திற்கு 37% பேர் ஆதரவும் 45% பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறுகையில், பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டுள்ள பிரிட்டனுக்கு உதவ இன்னும் அதிகமாக செய்ய வேண்டியுள்ளது. இந்த சூழலில் ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வது பலரின் வாழ்க்கையை பாதிக்கும். கொரோனாவிலிருந்து மீண்டு வரும் வர்த்தகத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். June 26 பிரதமர் மோடி ஜெர்மனி பயணம். June 26-27 தேதிகளில் ஜெர்மனியில் நடக்கும் G7 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி செல்கிறார். நபிகள் நாயகம் சர்ச்சைக்கு இடையே 28 தேதி அமீரகத்துக்கும் அவர் செல்கிறார். 48th G7 மாநாடு வரும் 26-27 தேதிகளில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும்படி பிரதமர் மோடிக்கு ஜெர்மனி அதிபர் ஒலஃப் ஸ்கோல்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அதை ஏற்று மோடி ஜெர்மனி செல்லவுள்ளார். இந்தியாவை தவிர இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா மற்றும் செனகல் போன்ற நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் போது சில வெளிநாட்டு தலைவர்களுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மாநாட்டை முடித்த பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் மோடி செல்கிறார். அங்கு அந்நாட்டின் புதிய அதிபர் சயீத் அல் நஹ்யான் உள்பட பல உயர்மட்ட தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நபிகள் நாயகம் குறித்து சமீபத்தில் பஜக தலைவர்கள் தெரிவித்த சர்ச்சை கருத்துக்கு அரபு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்த சூழ்நிலையில் மோடி அமீரகம் செல்கிறார். கண்டிப்பாக 3rd உலகப்போர் மூலம் அதில் பிரிட்டன் அழியும், ரஷ்ய ராணுவ வீரர் சொல்கிறார். 3rd உலகப்போர் மூண்டால் பிரிட்டன் முழுமையாக அழிக்கப்படுவது உறுதி என்று ரஷ்யாவின் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் ஈவ்ஜெனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்தில் புதிய ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் 3rd உலகப்போரில் ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் என்று படை வீரர்களுக்கு அறைகூவல் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய அதிபர் புத்தினின் ஆதரவாளரும் ஓய்வு பெற்ற ஜெனரலுமான ஈவ்ஜெனி 3rd உலகப்போரின் விளைவாக பிரிட்டன் காணாமல் போய்விடும் என்பது சாண்டர்ஸுக்கு புரியவில்லை என்று கூறியுள்ளார். நாடே அழிந்துவிடும் நிலையில் அவரும் அவரது சந்ததியும் எங்கே வாழ்வார்கள் என்பது எங்களுக்கே தெரியாது என்றும் அவர் கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார்.